ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ஹைலைட்ஸ் மட்டும் நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிட போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அசீமுக்கும் ஆயிஷாவுக்கும் விஜய் டிவியுடைய துரோகம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆக வேண்டும். இது ரெண்டாவது நாள் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அசீமுடைய வின்னிங் இல்லை அசீமுடைய நல்ல ஒரு செயல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் வரவே மாட்டேங்குது. அப்புறம் ஆயிஷாவுக்கும் வந்து நேற்று ரொம்ப அந்தளவுக்கு வந்து ஒரு இதுவும் வரல. இன்றைக்கி அவங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் வந்து வரல. ஸோ என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. எல்லாருக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஈவன் தோ விக்ரமனாக இருக்கட்டும், அப்புறம் ஏடிகேவாக இருக்கட்டும், ராம் ராமசாமியாக இருக்கட்டும், அப்புறம் மைனாவாக இருக்கட்டும், ஜனனியாக இருக்கட்டும், அமுதவாணனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் கதிரவன் கூட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணப்பட்டது. ஆனால் அசீமுடைய பர்ஃபார்மன்ஸ் நேற்று அந்த பேச்சு இதெல்லாம் வந்து வரவே இல்லை. ஒரு டான்ஸோடு முடிச்சிட்டாங்க. இன்றைக்கும் வந்து அசீமுக்கு டான்ஸ் தான் வந்து காட்டப்பட்டது. அது போக ரெண்டு தோல்வி, லக்ஸரி பட்ஜெட் டாஸ்கில் வந்து தோல்வியானது மட்டும்தான் வந்து காட்டப்பட்டது. அவர் தனமும் சேர்ந்து ஆடின அந்த டான்ஸ் காட்டப்படலை. ரக்ஷிதா கூட ஆடின டான்ஸும் வந்து முழுமையாக காட்டப்படலை. ஆயிஷாவுடைய டான்ஸ் வந்து சுத்தமாக வந்து முடக்கப்பட்டிருக்கு. ஸோ இருட்டடிப்பு செய்யப்பட்டது அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆக வேண்டும். ஸோ நிஜமாகவே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கேடிகே, அமுதவாணன் மற்றும் விக்ரமன் இவங்க மூணு பேருக்குள்ளே அந்த நடந்த அந்த இஷ்யூ. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, விக்ரமனும் ரக்ஷிதாவும் வந்து சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது, ஏன் நீ வந்து ரக்ஷிதா மட்டும்தான் கூடுவியா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்த அந்த ஒரு பிரச்சனை அமுதவாணன் வந்து கேட்பார். உடனே பக்கத்தில் போயிட்டு ரக்ஷிதா வந்து எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் மாஸ்டர் அப்படி சொல்லி சொல்லி தான் முடிச்சு விட்டீங்க. ஏன்னா அந்த சேரில் தான் விக்ரமன் உட்காந்துருக்கார், மாஸ்டர் உட்காந்துருக்க சேரில். அதுலேருந்து அவர் பார்த்துட்ருப்பார். அப்போ நீங்கள் முடிச்சு விட்டீங்க ரக்ஷிதா அப்படின்ற மாதிரி ஏடிக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். ஸோ அப்போயே வந்து விக்ரமனை வந்து நீங்கள் பொண்ணுங்க கிட்ட தான் பேசுவீங்க, நீங்கள் எங்கிட்டலாம் பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில வார்த்தைகள் வந்து உபயோகப்படுத்துவாங்க. அது அமுதவாணன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுங்க அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றிட்டு இருப்பார். விக்ரமன் நான்லாம் டான்ஸ் ஆட முடியாது, நீ முதல் ஒழுங்காக பேசு, நீ அம்பி அன்னியன் கேரக்டரில் நீ இல்லவே இல்லை, நீ கேரக்டர்லேருந்து வெளியே வந்திருக்க, நீ விக்ரமனை தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசுவாங்க. ஸோ முதல் கலாய் மாதிரி தான் போகும் ஆரம்பித்தோம். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து அமுதவாணன் வந்து கிரியேட் பண்ணுவார். அதாவது நான் உடம்பு சரியில்லை எனக்கு, நான் சாமியார்ட்ட வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க. இது சாதாரண விஷயம். ஸோ அப்போ வந்து ஏடிகே வந்து சு புசு புசுன்னு பண்ணி மந்திரம் போட்டு சில விஷயங்கள் வந்து பண்ணுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமுதவாணன் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இது வந்து மெடிக்கல் சயின்ஸே வந்து கிடையாது, இதெல்லாம் வந்து நீங்கள் பிலீவ் பண்ணாதீங்க, இதெல்லாம் வந்து தப்பு இதெல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பார். அது வந்து எப்படி அந்த கேரக்டராக பேசுவார்னு பார்த்தீங்கன்னா, அம்பியாகவும் இருக்காது அன்னியனாகவும் இருக்காது. ஏன்னா ரெண்டு தான் நேர்மையான கேரக்டர். அன்னியன் கோபப்படுறது, அம்பிக்கு நேர்மை இருக்கும். பட் இவர் ரெண்டு கேரக்டரும் இல்லாமல் ரெமோ மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். டோன்ட் டூ இட், டோன்ட் ப்ளீஸ் நாட் டூ இட், டோன்ட் டேக் இட் அப்படின்னு இருப்பார். ஸோ இது வந்து ஏடிகேக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிரும். நீங்கள் கேரக்டரில் இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ வந்து அவர் ஓவராக பேசிகிட்டு இருப்பார் விக்ரமன். அப்போ வந்து நீங்களும் தான் என்னை பின்னாடி உட்காந்து நல்லா அமுக்கு அமுக்கு நான் அமுக்குனீங்க, அப்போல்லாம் நான் வலிக்குதுன்னு சொன்னேன் அவங்கக்கிட்ட. எனக்கு உங்களுடைய கேரக்டர் வந்து நீங்கள் இல்லை, நீங்கள் வந்து சென்சிட்டிவாக இருக்கீங்க, புன்சிட்டிவாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருக்காரு. முதல் அதை படிச்சுட்டு வாங்க, அன்னியின் படத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை போய் படிச்சுட்டு வாங்க முத, சும்மா வந்துட்டு நீங்கள் வந்து இப்படி உட்காந்துட்டு கூட அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போ விக்ரம் வந்து கொஞ்சம் கடுப்பாயிடுறார். என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி, இல்லை நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, நான் வந்து சயின்ஸ் தான் வந்து நீங்கள் சொல்கிறதா நான் பேசுகிறேன், உனக்கு பாருங்க எல்லாத்துக்குமே இந்த நியாயம் தர்மம்லாம் எடுத்துட்டு வராதிங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கலாய்ச்சி விட்றாங்க. ஏன்னா ஒரு விஷயம் வந்து சும்மா ஒரு ஃபண்ணுக்காக பண்ண ஒரு விஷயம், அதில் நம்பிக்கை இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி சும்மா வந்து பேசிகிட்டே இருக்காரு. அப்போ ஒரு பக்கத்தில் வந்து கேரக்டருக்குள்ளேருந்து ஏடிகேவும் சரி விக்ரமும் சரி ரெண்டு பேருமே வெளியே வந்துடுறாங்க. அப்போ அமுதவாணன் பார்த்துட்டு அட போங்கடா அப்படின்ற மாதிரி ஏஞ்சி போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ அமுதவாணன் வந்து அங்கே போய் நின்று அவரை பார்த்துட்டுருக்க சைட்லேருந்து அப்படிங்கிறப்ப, அப்போ ஏடிகே சொல்லிடுறாரு, இந்த மாதிரி உங்கள் கூட நான் பேச விரும்பலைங்க, நீங்கள் பேசினாலும் உங்களுக்கு புரிய போகிறது கிடையாது, நான் அவங்களை டிஸ்கரேஜே பண்ணதில்லை, என்கரேஜ் தான் பண்ணிகிட்ருக்கேன், அந்த கேரக்டர் சீரியலில் மட்டும்தான் சொன்னேன், அதை நீங்கள் வந்து இவ்வளோ பெர்சனாக எடுத்து டார்கெட் பண்ணுறீங்க, ப்ரொமோக்கு வரீங்க, ஆச்சு ஊச்சுன்னு பேசிவிட்டார் ஏடிக்கே. உடனே நான் எங்கெங்க வந்தேன் சொல்லுங்கள், ஏதாவது இன்ஸ்டன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து அவங்க கேரக்டர்லேருந்தே வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் யார் தப்பு யார் சரி அப்படின்னு சொல்லி பேச முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸாக அவங்க வந்து ஒரு பொசிஷனை வந்து கொடுக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் அதை கொடுக்க விடலை. விக்ரமன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணிட்டார் சரிங்களா. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் அவங்க வந்து வெளியே வர முடியல, அவங்க என்ன நினச்சாங்கிறது பேசவும் முடியல, கடைசி சண்டே ஆகி போச்சு, ஏஞ்சி போயிட்டார் ஏடிக்கே, அந்த மாதிரி ஆகி போச்சு சரிங்களா. அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அசீமுக்கும் ரக்ஷிதாக்கும் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ரக்ஷிதாக்கு வருது. அப்போ அசீம் வந்து பார்த்தீங்கன்னா சரோஜா தேவியில் அவங்க கீதா தேவி அப்படின்றனால சரி போய் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கம்பெனி விடலாம் அப்படின்ற மாதிரி அப்படி போய் மண்டைகள் ஆடிட்டுருக்காரு. ஸோ ஆடிட்டுருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு இந்த அசீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான்
ஒரு மூணு நாலு பேருக்கு ரொம்ப கோவம் வந்துருமே. அதில் ஒன்று தனம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐசா, இன்னொன்று வந்து நம்ம ஜனனி. ஸோ மூன்று பேர் மைனாக வந்துட்டாங்க. வந்துட்டு அப்படியே வந்து ஆடிக்கிட்டு அவங்க கூட முத்தம் கொடுத்துக்கிட்டு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் பண்ண விடாமல் அப்படியே வந்து அசீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தவரே வந்து கீழே இறக்கி விட்டு. ஸோ அங்கே ஒரு அவருக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. சரி அங்கே தான் விடுங்கடா, சரி ஒன்னாச்சும் போட்டிங்களேடா பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் முட்டா கூட. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போய் காசு கொடுப்பார் ரக்ஷிதாக்கு, நீ நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏன்னா அவர் அவருடைய பேர் அப்படின்னு தான் அவர் வந்து நினச்சி பேசினார். போய் ஏன்னா சிவாஜி சரோஜா தேவிங்கிறது ஒரு நல்ல ஒரு பேர். ஸோ அங்கே போய் அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே காசு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இப்படி வராரு, வந்தோடனே இந்த எச்சன் ஒன்று உட்காந்துருக்கும் தெரியுமா. அதாவது இவன் என்ன தான் பண்ணுறான், இப்போது அசீம் வந்து டீசெண்டாக தனலட்சுமியை வந்து அண்ணன் தங்கச்சி செல்லக்குட்டி அடுத்து அவரை பற்றி பேசுறதே கிடையாது. இப்போ தனத்தை பற்றி பின்னாடி ஒரு நிமிஷம் கூட பேசலை. ஆனால் இந்த தனம் வந்து பார்த்தீங்கன்னா அசீம் அண்ணன் அண்ணேங்கிறது வாயிலேருந்து, ஆனால் அவர் வந்து இப்படி பண்ணும்போது காசு கொடுக்கும் காக்காவா கா 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 அப்படிங்கிறது. அதாவது அசீம் வந்து காக்கா பிடிக்கிறாராம். எவ்வளோ பொறாமை பாருங்களேன். அதாவது இந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக ரக்ஷிதாக்கிட்ட காக்கா பிடிக்கிறாங்களாம். காக்கா பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க, அவர் அசீம் முன்னாடி சொல்லலை காக்கான்ட்டு, முன்னாடி சொல்லியிருந்தா மூஞ்சி உடச்சிருப்பான் அவன். அவர் போனவொடனே காக்காங்கிறது அப்படி பார்க்குறாரு, பார்த்துட்டு போயிட்டார் ஒருபாடு. சரி ஓகே அப்படின்ட்டு இது ஒரு அடி, என்ன கேவலம் இதெல்லாம். அடுத்து லக்ஸரி படிச்சுட்டு தோப்பார் ரெண்டு வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ பிக் பாஸ், தேங்க்யூ பிக் பாஸ், சூப்பர் பிக் பாஸ் அப்படின்றாங்க தனலட்சுமி. இல்லை அப்படி என்ன ஒருத்தனுடைய தோல்வி உங்களுக்கு ஒரு ஆனந்தமாக கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல சத்தியமாக. ஆனால் அவன் வந்து பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நினைக்க மாட்டான். இதெல்லாம் எவனும் ஏன் பேச மாட்டீங்க, இது ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா இது பேர் டார்கெட் இல்லையா, வாய் முன்னாடியே வந்து பேசுகிறாங்க, எவ்வளோ பெரிய தப்பு அது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆயிஷாவுடைய டான்ஸு போடவே இல்லை விஜய் டிவி, எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க. விக்ரமனுக்கு ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டான்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராம் கூட அவரை வந்து வெடிகுண்டு வச்சு இதை எடுப்பார், அது ஷிவினுக்கு ஒரு டான்ஸ், அந்த ஒரு ஸ்கிட்டு மாதிரி கொடுத்தாங்க, டான்ஸ் இல்லை ஸ்கிட்டு மாதிரி. சரியா அவங்க டான்ஸ் கட் பண்ணுறாங்க ஆனால் ஸ்கிட்டு கொடுத்தாங்க, ஆயிஷாவுக்கு எதுவுமே கொடுக்கல. அமுதவானுடைய டான்ஸ் ஒன்றுமே இல்லை. அமுதவானன் மைனா வந்து இவங்க கூட ஆடினது, ஜனனி கூட அது. அப்புறம் அசீமுக்கு திருப்பி தனம் கூட தான் கட் பண்ணிட்டாங்க, அசீம் தனம் இதை. ஏன்னா இதுக்கு பேர் என்ன தெரியுமாடா, எவ்வளோ கேவலம் இதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் பண்ண முடியும், ஒரு ஃபேவராக நீங்கள் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு என்ன பண்ணுறது. எல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு மிச்சம் எல்லாமே, ரக்ஷிதாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு, ஷிவின் கணேசன், அப்புறம் வந்து ராம் மற்றும் விக்ரமன். எனக்கு தான் புரியவே இல்லை என்னடா அது அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு ஃபீல். ஜனனி மைனா கூட வந்துருச்சுங்க பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் வருது, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேது. அடுத்து தனம் சொல்கிறாங்க இந்த மாதிரி காசு வந்து மணிகண்டனுக்கு ஒரு 15,000 கொடுத்துட்டாங்க டான்ஸ் ஆடினோடனே, உடனே எப்படி அவங்க கொடுக்குறான், அப்போ நம்மளாம் உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்கோம் நமக்குலாம் எதுவும் கொடுக்க மாட்டான் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எல்லாம் குரூப் பீஸம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க யார் கூட, ஜனனி கூட. அப்போ அவங்க மைனாவுக்கு 50 ரூபா கொடுத்தது அது பேர் என்ன, மிளகு ரசமா? ஸோ இது ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அப்புறம் ராமும் தனமும் அவரை வந்து இப்போ விலங்கு போட்டு விட்டாங்க, அவங்க வந்து பஸ்ஸில் அவங்கினவுனே. ஸோ கூட வந்து அவங்கள ரொம்ப கேள்விப்படுத்துகிறாங்க, ராமை நீ என்ன இப்படி இருக்க, உனக்கு ஒன்று வேஸ்ட் நீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ராம் சும்மா வேறு லெவலில் ரகுவர் நான் வச்சு செஞ்சு விட்டான் பயங்கரமாக. ஸோ இதுதாங்க எனக்கு இதுதான் உனக்கு புரியவே இல்லை, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஏடிகேக்கு ஒரு ஸ்பெஷல் சாங்கு, காசு பணம் துட்டு மணி மணி அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் இதுலேயும் தனம் கேட்குறாங்க போய் சிவன்கிட்ட, எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸே இல்லை அப்படின்ட்டு. என்னடா இது பித்தலாட்டம் அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி அசீம் ரெண்டு வட்டம் தோல்வி போடு எபிசோடில் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சாரராக வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணாமே இருக்கலாம். அதுவும் இல்லாமல் பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு இந்த கேம் ஆடிட்டு இருக்காங்க, அந்த திருட்டு பட்டம் கட்டிகிட்டு இருக்காங்க, அதை திருடுறான் திருடுறான் அசீம் மேலே, இந்த மாதிரி எதுவுமே கண்டுக்காமல். இப்போ விக்ரமன்லாம் முதல் 2-3 வாரம் வந்து சூப்பராக இருந்தார், ஆயிஷா கூட இன்றைக்கி கூட்டுவாங்க இந்த மாதிரி. ஏங்க டேபிள் அது சிம்புவோட மேனேஜர் ஏதோ பண்ணுறாங்க நான், அது எதுக்கு டேபிள் உடஞ்சிரு அது உடஞ்சி இது உடஞ்சிரு டேபிள் தராதிங்கன்றீங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்க அப்படின்ற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? இப்போ இவரை பற்றி ஏதாவது ஒரு குறை யாராவது சொன்னாங்கன்னா இவர் ஒத்துக்க மாட்டார், ஆனால் இவர் எல்லார்ட்டையும் குறை சொல்லுவார். விக்ரமன் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.